ஆன்லைனில் வியாபாரம் செய்யலாமான்னு கேட்குறேன். போன வாரம் எடுத்துகிட்டு விட்டுட்டோம், இது கடைசிகளையே மறுபடியும் வந்திருக்கு. இப்போ ஆன்லைனில் வியாபாரம் செய்கிறது வந்து ஆன்லைனில் சட்டைகளை ஃபோட்டோ எடுத்து சமூக தளங்களிலும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களிலும் போட்டு விடுவேன். அதாவது கஸ்டமர் பொருளை தொட்டு பார்க்காமல் நேரில் பார்க்காமல் தான் வாங்குகிறாங்க, தரத்தின் மீது நம்பிக்கையில் வாடிக்கையாக இருக்கிறாங்க, ஃபோட்டோவை மட்டும்தான் பார்த்து வாங்குறாங்க. இதை சட்டை துணிக்கு மட்டுமில்லை உணவுப் பொருள் எல்லாத்துக்கும் இதை செய்கிறோம், இது கூடுமான்னு கேட்குறாங்க. சமீரா யூசுஃபுங்கிறவங்க பூந்தமல்லிலேருந்து கேட்குறாங்க. ஏன் இதை கேட்குறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு வியாபாரத்தை தடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்னா, முலா முனாபதாண்டு ஒன்று, முலாமசாண்டு ஒன்று. முலாமசாண்டு சொன்னால் என்னன்னு கேட்டால், ஒரு ஆடையை கொண்டாந்து போடுவாங்கலாம், இந்த பாரு நீ வந்து தொட்டு தான் பார்க்கணும், விரிச்செல்லாம் பார்க்க தரமாட்டோம், எடுத்துக்கிறியான்னு கேட்பாங்கலாம். இப்படிலாம் செய்யக்கூட ரசூலை தடுத்துட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போடுவாங்க, இதை எடுத்துக்கிறியா பார்த்துக்கிட்ட தொட்டுப்பாரு, தொட்டு பார்த்துக்க தொட்டு பார்த்து வாங்கணுமே தவிர விரித்து பார்த்துலாம் காட்ட மாட்டோம், உள்ளே ஓட்டை இருக்குன்ற டேமேஜ் இருக்கும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ரசூலை தடுத்தாங்க. இன்னொன்று முனாபதாண்டு சொன்னால் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ஒரு பொருள் எடுத்துக்கிறது, இந்தா எடுத்துக்க நான் தூக்கி போடுவேன், உன் கையில் வந்துச்சுன்னா நீ வாங்கிக்கிறணும் அப்படின்னு செஞ்சாங்க. இதை ரசூலை தடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு அப்போ பொருளை வந்து வாங்குறதா இருந்தால் விரித்து பார்த்து அதை செக் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணி தானே ஒருத்தன் வாங்குவான். இப்போ ஆன்லைனில் விற்கிற எந்த பொருளை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், அதனால் இது கூடுமானவங்க கேட்குறாங்க. இதனுடைய அடிப்படை இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை சரியாக விளங்கிட்டோம்னு சொன்னால் இந்த கேள்வி வராது. அதாவது பொருளை நம்ம விற்கிறதா இருந்தால் பார்க்காமலும் விற்கலாம், ஆனால் அவனுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தானே செய்து இதை வாங்கிட்டு போ நல்ல பொருள்னு சொல்கிறீங்க, ஆன்லைனில் அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறான். பார்த்துப்பட்டு நீங்கள் அனுப்பின பொருள் வந்து டேமேஜாக இருக்குது, இந்த மாதிரி ரிப்பேராக இருக்குது, இந்த கம்பெனி மாதிரி வந்திருக்குது, அது பட்டன் இல்லை, தையல் விட்டுருக்குதுன்னு சொல்கிறீங்க. உடனே வாபஸ் வாங்கிட்டு வேறு தரான்னு வைங்க, இப்போ இந்த வியாபாரத்தில் எந்த குற்றமும் வரல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் நம்ம அந்த பர்மா பஜார் பக்கம்லாம் வியாபாரம் முந்தி காலத்தில், இப்போ அதுக்கு மாறிடுச்சு, வந்து என்ன செய்வான்னா, வியாபாரி ஒரு கஸ்டமர் வந்து இப்படி தொட்டுட்டான்னு வைங்களேன், வாங்கி தாவணுன்ட்ருவாங்க. தொட்டு எவ்வளோன்னு கேட்டக்கூடாது, பொருளை போய் விலை எவ்வளோங்க அந்த வாட்சு, 300 ரூபா வேணாங்க, தொட்டு காசு கொடுத்துருக்கூடாது, கேட்டீங்களா தொட்டு இல்லைம்பாங்க. அப்போ அப்படி ஒரு அராஜகத்தை நான் என்னையே பிடிச்சி கொடுக்க மிரட்டினாங்க. நான் அந்த காலத்தில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது என்னையே வந்து மிரட்டினாங்க, நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த பொருளை வந்து தொட்டாலே வியாபாரம் நிறைவேச்சுன்னு மிரட்டி அவன் தரல கட்டுறது இருக்குல்ல, அதுக்கு தான் தடையே தவிர தொட்டு பார்க்காம நீ வாங்குறதே தடை கிடையாது. வாங்கிட்டு போகிறப்பா நான் பிரித்து பார்ப்பேன், பிரித்து பார்த்து பிடிக்காட்டி உன்ன தருவேன். அப்போ ரிட்டர்னுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ளணும், அந்த ரிட்டர்ன் ஒத்துக்கிட்டு அவன் செக் பண்ணி பார்த்துட்டு வேணான்னு சொன்னால் வியாபாரத்தை முறிச்சு கொள்ளதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் எந்த பொருளும் நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம். காட்டி விற்கணும்னு தேவையில்லை, எங்கிட்ட சீனி இருக்குது, 100 மூட்டை இருக்குது, வாங்கிக்கிறியாங்கிறோம், வாங்கிக்கிறான்னு அனுப்பி விட்டோம். அனுப்பின பிறகு பார்த்தா மஞ்சள் கலராக இருக்குது, இது எந்த கண்டசாரி சீனாக இருக்குது, சீனியாக இருக்குது, இது நல்ல குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னான்னா சரி தந்துருப்பா காசை வாங்கிக்கன்னு சொல்லணும். அப்போ எந்த பொருளை நீங்கள் விற்றாலும் சரி, அந்த வாங்குறவன் வந்து திருப்தி அடைஞ்ச பிறகு இருக்கிற வாய்ப்பு இருக்கணும். ஒன்று அப்போ திருப்தி அடையணும், இல்லைன்னு சொன்னால் திருப்தி அடையாவிட்டால் திருப்பி தந்துட்டு திருப்தி பெற்ற பிறகு வாங்குறதா இருக்கணும். அப்படி இருந்தால் எதுவுமே எந்த ஆன்லைன் வியாபாரம் எல்லாமே கூடும். ஆனால் விற்றா விற்றது தான், நாங்கள் இப்படி தான் தருவோம், பில்லை போட்டால் போட்டு தான்ருவாங்க. சில கடையில் போய் ஜாமானம் வாங்கிட்டோம்னா பில்லு போட்டால் போட்டு தான்ருவாங்க. அப்படியே பில்லு போட்டால் என்னடா சரி பார்த்து பிடிக்காமல் இருக்கடா பில் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறதுனா, அப்போ இப்போலாம் அது கிடையாது. அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்க, வியாபாரத்தில் வந்து ஒரு அராஜகத்தில் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம காலத்தில் இதை பார்த்துருக்கோம், சில கடைகளில் வந்து மிளகா வாங்கிடுவோம், காசு பத்தாமல் இருக்கும், இல்லைங்க வேணாம் கொடுத்துருங்க பில் போட்டாச்சு காசு கொடு பரிசமான வச்சுட்டு போ எடுத்துகிட்டு வாம்பாங்க. ஆனால் பில் காசு இல்லாட்டி கணக்கு பண்ணால் 1000 ரூபா கொண்டு வந்தால் 1100 ரூபா வந்துருச்சு, 100 ரூபா இல்லைன்னா ஜாமான் தானே குறைக்குமா, ஒத்துக்கிற மாட்டாங்க கடைகளில் ஒத்துக்கிறது இல்லை. அப்போ அந்த காலத்தில் வியாபாரம் போய் நம்ம காலத்தில் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு நிலமை, பொருள்களுக்கு பில்லு போட்டால் அது திருப்பியே வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கையில் என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுறான்ல, அவன் ஏமாற்றப்படுறான்ல. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கினா பிடிச்சா வாங்கல தந்துட்டு போன்னு சொன்னால் அவன் கடைசியாக பிடிச்சி தானே வாங்குறான். முதல்ல நீங்கள் பார்க்காம பொருளை கொடுத்துட்டீங்க, கொடுத்தோன்னு பார்க்குறான், திருப்தி அடைஞ்சிடறான், ஓகேன்னு வச்சுக்கிற போகிறான். திருப்தி அடையலை அவன் என்று சொன்னால் அந்த வாசல் அடைச்சிடாதீங்க. ஆன்லைனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆன்லைன் வியாபாரம் பண்ணலாம், உங்களுக்கு அந்த பொருள் சரியில்லை என்று சொல் அவன்லாம் அழகாக பண்ணுறானுவோ ஹதீஸு பேன்ற வகையில் இந்த அமேசான்லாம் பண்ணுறானே, எப்போ வேண்டாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி ரிட்டர்ன் பண்ணிடலாம், உடனே காசை போட்டு விட்ருவாங்க. பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த பொருளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம்னு இருந்தால் உங்கள்கிட்ட திணிக்கலை, வியாபாரம் வந்து கம்பல்சரியாக திணிக்கிறது வந்தால் மட்டும்தான் குற்றமாகும்.
நம்ம ஆன்லைனில் உள்ள எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி எல்லாமே ரிட்டன் அந்த அது பாலிசியில் வச்சுருக்காங்க. ரிட்டன் உண்டுங்கிறது 3 நாள் ரிட்டன் பண்ணலாம், 5 நாள் ரிட்டன் பண்ணலாம், 1 வாரத்துக்குள்ள ரிட்டன் பண்ணலாம்னு ஒரு பொருள் தகுந்த வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நம்பி வாங்குறீங்க, வாங்கிட்டு கண்ண மூடி நீங்கள் ஏற்றுக்கிற தேவையில்லை, அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பிடிச்சா வாங்க போகிறீங்க, பிடிக்காட்டி வேணான்னு திருப்பி அனுப்ப போகிறீங்க. இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்குமே ஆனால் ஆன்லைனாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரமும் சரி ஒழுங்குதா நம்ம வந்து பார்க்காமல் என்ன செய்யலாம், ஒரு போய் பைக்குள்ளே கட்டி இதில் நல்ல ஒரு ஜாமான் இருக்குது 1000 ரூபா எடுத்துகிட்டு போங்குறோம், வாங்கிட்டு போகிறோன்னா அது செல்லாது. எப்போ செல்லாது, திருப்பி வாங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் செல்லாது. வீட்டில் போய் பார்த்து விட்டே நீங்கள் சொன்னால் 1000 ரூபா பெருமதி இல்லைங்க அப்படின்னு கொண்டு அப்போ கொண்டு வாங்கிக்கிறேன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவன் விரும்பி வாங்குதல் அங்கே இருக்க வேண்டும், அவன் மீது கட்டாயப்படி திணித்தல் இருக்கிற எந்த வியாபாரமும் கூடாது. அதைத்தான் ரசூல் அந்த காலத்தில் இந்த அராஜகம் இருந்துச்சுல, வியாபாரிகளுக்கு உள்ள அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 30 வருஷமாக தான் அது இல்லை, உலகம் போகிறான் 30 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் போகிறான் கூட வியாபாரிகள்கிட்ட வந்து ஒரு அராஜகம் பண்ணி தான் திணிப்பாங்க. அது ரசூல்லா காலத்தில் அதிகமாக இருந்தது, அதுக்கு தான் தடுத்தாங்களே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்லைன் வியாபாரம் வந்து தடுக்கப்பட்டது கிடையாது, தாராளமாக செய்யலாம், ரிட்டன் தான் வாங்கிக்கிறேங்க. சரியா?